ஸோ கைஸ் ஃபைனலி ராயல் ரம்பிள் 2022 ஒன்று நடந்துருச்சு. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ஒன்று நடந்தது, நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே வந்து நடந்திருக்கு. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிள் 2022 வந்திருக்கு. அண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணார், தென் வந்து ஷேனுக்கு மேன் ரிட்டர்ன் பண்ணார், நிக்கி பெல ரிட்டர்ன் பண்ணாங்க, அண்ட் ரவுண்டா ரோஜி வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே இதில் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ராயல் ரம்பிள் எல்லா மேட்சஸ் பற்றி. ஸோ எல்லா மேட்சஸோட வின்னர்ஸ் வந்து யார், எல்லாமே நம்ம இந்த மேட்சஸோட ஒரு சின்ன ஹைலைட் வந்து பார்க்க போகிறோம். சேனலில் புதுசு வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த சேனலில் உங்களுக்கு டபுள்யூ லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கிடைக்கும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் வீடியோ சர்வோம் நம்மளோட ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து. இந்த ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ்க்கான மேட்ச் தான் ஃபார் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் வந்து ராயல் ரம்பிளோட ஃபஸ்ட் மேட்ச் இதுதான் நடந்தது. அண்ட் டபுள்யூ வந்து வேற லெவலில் கிக் ஆஃப் பண்ணியிருக்காங்க ராயல் ரம்பிள். ராயல் ரம்பிள் இந்த மேட்ச் வந்து வேற லெவலில் இருந்தது. அண்ட் கேஸ் லிட்டரலி ஃபேன்ஸோட ரியாக்ஷனும் வேற லெவலில் இருந்தது. ஏற்கனவே இதுக்கான ஒரு பர்டிகுலர் வீடியோ நம்ம போட்டு இந்த ஃபுல் மேட்சஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். செத் ரோல்ஸ் வந்து ரோமனுக்கான மேட்ச்சில் என்னென்னலாம் பெரிய மூமெண்ட்லாம் நடந்தது, ஸோ எல்லாமே நான் வந்து அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸோ இந்த வீடியோ நீங்கள் போய் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ட்கட்டாக வந்து சொல்லிடுறேன். ஸோ மேட்ச் நடந்திருக்கு. அண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செத் ரோல்ஸ் வந்து அவரோட இந்த ஸ்ட்ராட்டஜியோட வந்தார். ஸோ சீல்டோட ஞாபகம் பத்திர மாதிரி ரோமன் ரிசன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியோட வந்தார். ரோமன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எமோஷனலாக இருந்தார். மேட்ச் எண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லாக் போட்டிருந்தார், பட் லாக் அவர் விடவே இல்லை. ரெஃப்ரி வந்து கவுண்ட் பண்ணிவிடுவாங்க அண்ட் மேட்ச் வந்து முடிஞ்சிடும். ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷனால் மேட்ச் வந்து முடியுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரோமன் மேட்ச் தோத்துருக்காரு, செத்தோஸ் மேட்ச் ஜெயிச்சிருக்காரு, ஆனால் டைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகலை. அண்ட் இப்போ வந்து பேசும் உமன்ஸ் ரோட மேட்ச் பற்றி. அண்ட் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரியே வந்து வேறு லெவலில் இருந்தது. அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து லாஸ்ட்டில் யார் பார்த்தீங்கன்னா சார்லர் ஃபேரும் தென் வந்து ரவுண்டா ரோஜி வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நின்றுருந்தாங்க. ஸோ சார்லர் ஃபேர் ஜெயிச்சா இவங்க வந்து பெக்கி லின்ச்சை வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அண்ட் சாம்ப் வர்சஸ் சாம்ப்கான ரெஸல்மேனியா வந்து மேட்ச் நடக்கும். ஸோ அவங்களுக்கான ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருந்தது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ரவுண்டா ரோஜி வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க ரிட்டர்ன் பண்ணதுனால நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஸோ இவங்க வின் பண்ணுவாங்கன்னு. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் ரோட மேட்சை ரவுண்டா ரோஜி வந்து ரிட்டர்ன் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ரெசல்மேனியாக போவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க வந்து பெக்கி லின்ச்சை சேலஞ்ச் பண்ணலாம். பட் இப்போ ரீசெண்ட் அப்டேட் என்ன வந்ததுன்னா ரவுண்டா ரோஜி வந்து ஸ்மாக் டவுன் போவாங்க. ஸோ லெட்ஸ் சீ, நம்ம அப்டேட் வீடியோவில் இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். பெக்கி லின்ச் வர்சஸ் டூட்ராப்க்கான மேட்ச். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக கொண்டு போன மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து ஈக்குவலாக மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. டூட்ராப்பை வந்து ஏதோ காட்டுவாங்க, பலம்லாம் காட்டுவாங்க. பட் எண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் வந்து பெக்கி லின்ச் வந்து ரீட்டைன் பண்ணிக்கிறாங்க அவங்க டைட்டில். இந்த மேட்சை வந்து பெக்கி லின்ச் வந்து ஜெயிச்சிடறாங்க. அண்ட் அடுத்த மேட்ச் வந்து ஃபார் டபுள்யூ சாம்பியன்ஷிப்கான மேட்ச், நம்மளோட பீஸ்டீன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் நம்மளோட ஆல் மைட்டி பாபி லாஸ்லிக்கான மேட்ச். அண்ட் இந்த மேட்ச் நான் என்ன சொல்கிறது, அந்த மாதிரி இருந்தது. ரெண்டு பேரோட ஃபிசிக்ஸும் ரெண்டு பேரும் உடம்பு வெயிட்டும் வேறு லெவலில் இருந்தது. இன்ஃபேக்ட் ரெண்டு பேரும் வந்து ஈக்குவலாக வந்து சண்டை போட்டாங்க. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக் லெஸ் வந்து சூப்ளெக்ஸ் சிட்டி போட்டு சிரிப்பார், தென் வந்து அதே பார்த்தீங்கன்னா சூப்ளெக்ஸ் சிட்டி வந்து பாபி லாஸ்லி ப்ராக்கை போட்டுருவார் அண்ட் அவர் சிரிப்பார். தென் வந்து ப்ராக் வந்து கண்டினியூஸாக ரெண்டு சூப்ளெக்ஸ் போட்டுருவார், தென் வந்து ஸ்பியர் வந்து போட்டுருவார் லாஸ்லி. ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து ஈக்குவலாக வந்து சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ இன்னொரு மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து ரிங் சைடில் இருப்பாங்க அண்ட் பாபி லாஸ்ட்லி வந்து ஸ்பியர் கொடுக்கலாம்னு இருப்பாங்க. பட் ப்ராக் பார்த்தீங்கன்னா சைட் ஆகிட்டு மூளை எப்படி பார்த்தீங்கன்னா மைண்ட் கம்பேர் மூளை வச்சு வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுன்ட்டு தென் வந்து மேலே வராங்க. ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ போடுறாங்க, எஃப்ஐ வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் எஃப்ஐ பார்த்தீங்கன்னா கவுண்டர் பண்ணி பாபி லாஸ்ட்லி வந்து ஹர்ட் லாக்கில் ப்ராக் லெஸ்னர் வந்து போட்டுருவாங்க. இன்ஃபேக்ட் ப்ராக் லெஸ்னரோட மூஞ்சிலாம் மாறிடும், ப்ராக் எங்கேயும் தூக்குற மாதிரி இருக்கும், டேப் பண்ணுற போகிறாரு. பட் ரெஃப்ரி மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தள்ளி விட்டுருவாங்க. தென் வந்து எஃப்ஐக்கு திரும்பி வந்து ட்ரை பண்ணுவாங்க, எஃப்ஐ போட்டுருவாங்க. பட் அவங்க பார்த்தீங்கன்னா கூட வந்து ரெஃப்ரியை வந்து வீழ்ந்துருவாங்க, எஃப்ஐ வந்து ரெஃப்ரி மாதிரியே பட்டுரும். ஸோ ரெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுவார், அவர் வந்து ரிங் கீழே போய்டும், வீழ்ந்து கெடுப்பார். அண்ட் நம்ம இங்கே எதிர்பார்த்த மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரி கீழே இருந்தார். அண்ட் நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமோட்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு, அவர் வந்து ஸ்பியர் குத்துறாரு ப்ராக் லெஸ்னருக்கு. தென் வந்து பவுல் ஏமனை பார்க்குறாரு, அண்ட் பவுல் ஏமனை பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணுறாரு, பவுல் ஏமனை பார்த்துருக்காரு. அண்ட் அவர் வந்து கை நீட்டுறாரு. தென் வந்து பவுல் ஏமன் வந்து அந்த டபுள்யூ சாம்பியன்ஷிப் டைட்டில் வந்து ரோமன் ரிங்ஸ் கையில் கொடுத்துறாரு. அண்ட் தென் ரோமன் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வச்சு ப்ராக் மேலே அட்டாக் பண்ணிடுறாங்க, அவர் ஹெட் ஷாட்டில் போட்டு தென் வந்து அவர் போயிடுறாரு. பாபி லாஸ்லி வராங்க, பின் பண்ணுறாங்க 1 2 3. அண்ட் உங்களோட நியூ டபுள்யூ சாம்பியன் ஆல் மைட்டி பாபி லாஸ்லி ஆயிடுறாங்க. பாபி லாஸ்லி வந்து ஜெயிச்சுறாங்க, நியூ டபுள்யூ சாம்பியன் ஆயிட்டாங்க. அண்ட் ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ரிங்குள்ளே வந்து வீழ்ந்து கிடக்கிறாங்க. அண்ட் பவுல் ஹேமன் வந்து சைலண்ட்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் கூட வந்து கிளம்பிடுறாரு. ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே பவுல் ஹேமன் வந்து டீத்ரோன் பண்ணிட்டாரு ப்ராக் லெஸ்னரை. அண்ட் ப்ராக் லெஸ்னர் வீழ்ந்து கிடக்கிறாரு, ஒரு கோவத்தோடு இருக்காரு, என்னடா ஆச்சு எல்லான்ட்டு. ஸோ நான் அங்கே ப்ராக் தனியாக வீழ்ந்து கிடக்கிறாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது என்ன ஆக போகுதுன்னு. அதை பற்றியும் நம்ம வீடியோ லாஸ்ட்டில் பேசுவோம்.
அண்ட் அடுத்த மேட்ச் வந்து மிக்ஸ்ட் ஆக்டிவ் மேட்ச் வந்து நடக்குது. ஏஜ் அண்ட் பெத் ஃபீனிக்ஸ் வர்சஸ் மிஸ் அண்ட் மரிஸ்கான மிக்ஸ்ட் ஆக்டிவ் மேட்ச். அண்ட் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னியாக இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். இன்ஃபேக்ட் மேட்ச் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெத் ஃபீனிக்ஸ் வந்து மிஸ் மேலே அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஏஜை கொஞ்சம் லைட்டாக வீக்காக காமிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. அவ்வளோவா பார்த்தீங்கன்னா அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணல, ஃபுல்லாக ஃபனி திங்ஸ் தான். இன்ஃபேக்ட் மரிஸோ பார்த்தீங்கன்னா சில மூவ்ஸ் வந்து போட்டு அவரே அதே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. ஸோ மேட்ச் வின்னிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேட்டடாக சூப்பர் ஸ்டார் ஏஜ் அண்ட் பெத் ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. நம்மளோட மெயின் இவெண்ட் மேட்ச் 30 மென்ஸ் ரால் மேட்ச் வந்து வருது அண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் என்ட்ரியில் நம்மளோட ஃபெனாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல் வந்து வராங்க. நம்ம நேற்று லைவ்லேயே வந்து இதை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நம்மளோட ஃபெனாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல் வந்து ஃபஸ்ட்டில் வராங்க. அண்ட் செகண்டில் பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினல் சாம்பியன் சின்ஸ்கே நாகாமுரா வராங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா உள்ளே நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஜேபிடபிள்யூவில் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கு. இன்ஃபேக்ட் மைக்கேல் கோலோ வந்து சொல்லியிருப்பார், ஸோ அவுட் ஆஃப் டபிள்யூ இவங்களுக்கான ஒரு தனி கதையாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மேட்ச் நடக்குது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. அண்ட் மூணாவது ஆள் பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் தீவிரி வராங்க. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆகும் மொத்தத்தில் வேறு லெவலில் வந்து நிறைய பெரிய பெரிய மூவ்மெண்ட் பார்த்தோம் இந்த மென்ஸ் லெவல் மேட்சில். நம்ம பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் ஸ்டைல் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ஆஸ்டன் தீவிரி வந்து 22 மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. தென் வந்து வேறு லெவலில் நம்ம பேட்மேனையும் வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க. தென் வந்து ஷேன் மிக்மேன் வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க. அண்ட் சில மூமெண்ட்டில் பார்த்தோம் நம்ம வந்து டேக் டீம் ஆளுங்களே வந்து தூக்கி போட்டுருக்காங்க. இங்கே பேன் கார்பின், தென் வந்து நம்ம ஆர்கே ப்ரோஸ், தென் வந்து ஓமாஸோட ஒரு ஃபனி மூமெண்ட் பார்த்தோம். வந்து எல்லோரும் ஹெல்மெட் பண்ணியிருந்தாங்க, சாட் கேபிள் ஒரு பிளான் வச்சிங்கன்னு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க, டேமேஜ் போய் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஸோ வேறு லெவலில் பார்த்தா பெரிய பெரிய மூமெண்ட் இருந்தது. நான் அது சொல்ல உட்காந்துன்னா அது வந்து ஒரு சீரிஸ் மாதிரி போயிடும். அப்புறம் நீங்கள் எபிசோடாக தான் வந்து வீடியோ பார்க்குற வேண்டியாக இருக்கும். ஸோ ஷார்ட்டாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருந்தது ராயல் ரம்பிள். அண்ட் நம்ம 29 பார்த்தீங்கன்னா நம்மளோட வைப்பர் வீல் ராண்டி ஆட்டன் வந்து என்டர் பண்ணுறாங்க. நான் வந்து எடுத்து மேட்ச் கார்டு பார்க்குறேன், இன்னும் யார் தான் வரலன்னு பார்க்குறேன். ஸோ எல்லோரும் வந்துட்டாங்க. ட்ரூ மெகட்டர் வர ரிட்டர்ன் பண்ணாங்க, அவர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் தான். ஸோ ஃபைனலி ட்ரூ மெகட்டர் வந்துட்டார். அண்ட் 29 வந்து நம்ம வைப்பர் வீல் ராண்டி ஆட்டன் இருக்காங்க. ஸோ யார் 30 இல்லை யார் வரும் நான் வந்து பயந்துட்டேன். மேபி அது குட்டாங்களாக இருக்கலாம், நான் அவங்களும் வந்து அந்த ராயல் ரம்பிளில் வராங்கன்ட்டு அப்டேட்லாம் வந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா பயந்து நேர்ந்து. அண்ட் நம்பர் 30 பார்த்தீங்கன்னா நம்மளோட பீஸ்டின் கார்னர் ப்ராக் லெஸ்னர் வராங்க. அண்ட் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் வந்து போட்டுருக்காரு, ரிட்டில் தூக்குறாரு. ராண்டி அவுட், இன்ஃபேக்ட் ராண்டி அவுட்னே ப்ராக் தான் வந்து எலிமினேட் பண்ணுவார். ஸோ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவர் எலிமினேட் பண்ணின்னு இருப்பார். தென் வந்து லாஸ்ட்டில் வந்து யார் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ மெகட்டர் அண்ட் ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கடைசியில் வந்து ரெண்டு பேர் நிற்கிறாங்க. உண்மையிலே வந்தது உண்மையிலே இது வந்து வேறு மூமெண்ட் இருந்தது. ட்ரூ மெகட்டர் வந்து ப்ராக்கை பார்த்து சொல்லுவார், ஸோ நீ லாஸ்ட் டைம் எப்படி நம்மளுக்கு மேட்ச் நடந்தது மறுநாள் வந்து உன்னை தோக்கடிச்சேன், ஸோ அதே கதை வந்து இப்போ ஆக போகுதுன்னு வந்து சொல்லுவார். மேட்ச் வந்து இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சண்டை போட்டுப்பாங்க. அண்ட் இங்கே வந்து ப்ராக் லெஸ்னர் எஃப்ஐ மூலமாக பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் வந்து கீழே போட்டுருவார் ட்ரூ மெகட்டர். அண்ட் இந்த மேட்சை வந்து மென்ஸ் ராயல் மேட்சை வந்து நம்மளோட பீஸ்டின் கார்னர் ப்ராக் லெஸ்னர் வந்து ஜெயிக்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து ரெசல்மேனியாக போகிறாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி இவங்க வந்து ரோமன் ரீன்ஸை தான் வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் ரெசல்மேனியாவில் பீஸ்டின் கார்னர் ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் ரோமன் ரீன்ஸ்க்கான மேட்ச் வந்து நடக்கும். ஃபார் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்க்கான மேட்ச் இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் எனக்கு தெரியும். உங்கள் மைண்டில் நிறைய கேள்விகள் இருக்கும், எல்லாமே வந்து நம்ம ஆன்சர் தரலாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு அப்டேட் வீடியோ வரும், அந்த அப்டேட் வீடியோவில் நான் எல்லாமே வந்து சொல்கிறேன். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டபுள் லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.